வெற்றிமாறன் சொன்னார் ஒரு தலித் சினிமாவின் தொடக்கம்னு. தலித் சினிமா டிஸ்கஷனில், தலித் சினிமா டிஸ்கஷன் நான் மீன் பண்ணுறது, ஒரு ஒரு தலித் பாலிட்டிக்ஸை, தலித் லைஃப் ஸ்டைலை ரெப்ரசன்ட் பண்ணுற ஃபில்ம்ஸில் இது வந்து ஒரு 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 பெரிய ஹைட்டை ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் இங்கேருந்து இது ஒரு பெரிய தொடக்கமாக இருக்கும். அடுத்த இது 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 ஒரு 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 ஜெனரேஷனுடைய பார்வை மாற்றத்துக்கான ஒரு துவக்கமாக இந்த படம் இருக்குது. அது அது வந்து வெறும் அந்த படம் மட்டும் காரணம் இல்லை, அந்த ஃபில்ம் மேக்கரும் காரணம். அந்த ஃபில்ம் மேக்கர் தொடர்ந்து இதை முன்னெடுக்க போகிறாரு அப்படின்றதுக்கான கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. ஏன்னா அடுத்து அவர் சொல்லியிருக்கிற ஒரு ஒரு கதையும் எனக்கு தெரியும். ஸோ இந்த டிஸ்கஷன் மிக முக்கியமானது. யார் மீதும் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கோ அந்த அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கோ இல்லை, எந்த இடத்திலும் யாரையும் தனிப்பட்டு தாக்கலை, எதுவுமே தேவைப்படலை. ஆனால் என்ன வந்து சேரணுமோ அது வந்து சேர்ந்துருக்கு. தப்பாக எடுத்துக்காதீங்க, திரும்பவும் அந்த வார்த்தையை தான் சொல்கிறேன், அப்படி ஒன்று பிரிக்க வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். இது இது வந்து தலித் சினிமா, இது வந்து பிற்படுத்த சினிமான்னு. ஏன்னா இதை சொன்ன உடனே இப்போ நம்ம இப்போ நீங்கள் போட்டிருவீங்க இன்னும் ஒரு மணி நேரத்தில் யூடியூப்பில், உனக்கு என்னடா தெரியும்னு கேட்பான் கீழே ஒருத்தன். ஏன்னா ரைட்ரு, ஏன்னா இங்கே இருக்காங்க, ரெடியாக இருப்பாங்க. இன்றைக்கி காலையில் ஃபங்க்ஷன்ன உடனே நம்ம ரெடியாக இருக்க முடியும், அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா எனக்கு படிக்கும் பொழுது அதான் சொல்கிறல, என்னுடைய புரிதல் தவறாக கூட இருக்கலான்றேன் நான். அப்போது எனது விலைக்கு சொல்ல வேண்டியது புரிந்த அறிவாளிகள் இருக்காங்க, நல்ல சிந்தனையாளர்கள், அவங்க தான் சொல்லணும். ஏன்னா இது திரும்ப தலித் இலக்கியம்னு ஏற்கனவே நான் பார்க்கும்போது இது என்ன இலக்கியத்தில் தலித் இலக்கியம், அப்போ தலித் இலக்கியத்திற்கார் புரியாமல் தான் கேட்குறேன். அப்போ தலித் இலக்கியம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து பார்ப்பன இலக்கியம்னு ஒன்று இருக்குமா, பிற்படுத்தப்பட்ட இலக்கியம்னு ஒன்று இருக்குமா, ஆதிக்க இலக்கியம்னு ஒன்று இருக்குமா, அது எதுவும் இருக்கா? சரி, நம்ம அவ்வளோவ்ளோ நான் தினத்தந்தியில் கண்ணி தீவி பிடிச்சி வளர்ந்தவங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்போ இப்போ இன்னொரு தலித் சினிமான்னு சொன்னால் அப்படி ஒன்று வந்துடக்கூடாது, அது சரியானதாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை. அதனால் சாதிய முரண்களை பேசுகிற நல்ல தமிழ் சினிமாவாக இருக்கணுன்றதான் என்னுடைய ஆசை. அதனுடைய தொடக்கமாக தான் நான் வந்து பரியேறும் பெருமாளை பார்க்குறேன் நான். அந்த இறுதி காட்சி தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாடி ஒன்று, அந்த அந்த வயசானவர் அந்த படத்தில் வந்து தற்கொலை செஞ்சு கொள்வார் இல்லையா, அதை சொல்லும்போது சொன்னாங்க அந்த தற்பெருமை, அந்த சாதிய ஆணவம், திமிரு, இதெல்லாம் சேர்ந்து தான் அவரை வந்து தற்கொலை பண்ணிக்க வச்சுச்சேன்னு. அந்த காட்சியை நான் என்ன பார்த்தேன்னா, நான் உணர்ந்ததை சொல்கிறேன் நான். ஒருவேளை மாரி செல்வராஜ் இந்த சிந்தனையில் வச்சுருப்பாரோன்னு, நீங்கள் தூக்கி சுமந்த அந்த கௌரவம் இருக்கு இல்லையா, அந்த தற்பெருமை இருக்கு இல்லையா, அந்த ஆணவம் இருக்கு இல்லையா, அது தற்கொலை செஞ்சுக்கிட்டே தான் நான் பார்க்குறேன். அதுதான் போய் தற்கொலை செஞ்சுக்கிடுச்சு. இப்போ அந்த அந்த கடைசியில் எல்லோரும் விட்டுட்டு போவாங்க, அப்போ சாதியை வெறி பிடித்தவனை ஆதிக்க சிந்தனை உள்ளவனை விட்டுட்டு எல்லோரும் ஒதுங்குறாங்கன்னு இல்லை, எல்லோரும் தனக்குள் இருந்த அந்த தற்பெருமையை தூக்கி அனாதையாக விட்டுட்டு போவது போல தான் அந்த காட்சி. விட்டுட்டு போங்கன்னு தான் அதை ரொம்ப அர்த்தப்படுத்தி இயக்குனர் சொல்கிறார் போல இருக்கு. ரொம்ப மேம்பட்ட இடத்துலன்னு சொல்கிறாருன்னு நான் விளங்கிக்கிறேன். அந்த இறுதி காட்சியில் வந்து அப்பாவும் அந்த பெண்ணுடைய தகப்பனாரும் பரியனும் பேசும் பொழுது தான் சொல்லுவாங்க, பார்க்கலாம் நாளை பின்ன எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு. கதைன்றதுனால அவர் நடக்கலாம் அப்படின்னு ஆனால் அவ்வளோதான் சொல்ல முடியும் மாரி செல்வராஜினால், அவருடைய லிமிட் அது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நடந்ததாக தான் நான் பார்க்குறேன். நிறைய சமூகத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நடந்திருக்குன்னு. ஆனால் அதை சொல்லும்போது பரியன் எதிர்த்தரப்புலேருந்து ஒரு வார்த்தை சொல்லுவான், நீங்கள் நீங்களாக இருக்கிறது வரைக்கும், நான் என்னை நீங்கள் நாயாக பார்க்குறது வரைக்கும் அப்படின்னு. அது இது ஏன் தலித் சினிமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த கேள்வி எனக்கே வந்திருக்கு. இப்போ இப்போ இனியும் இப்போ தலித் சினிமா சொல்கிறது மூலமாக இன்னும் தலித் தியேட்டர்னு சொல்லுவாங்க, இதான் நடக்கும் அதுக்கு பட்சம். ஆனால் நான் வந்து இதை சொல்கிறதுக்காக சொல்ல, நானே இந்த கேள்வி கேட்டேன். தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் அந்த சிறுகதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அது எல்லாமே தலித் இலக்கியம் இலக்கியம் எழுதுனாங்க, அப்போ எனக்கு தெரியாது. அப்போ நான் கேட்டேன், இப்போ தலித் இருக்கம்னா ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, திருநெல்வேலியில் உள்ள எழுத்தாளர்கள் வண்ணதாசன் சார் எல்லாமே சொன்னாங்கன்ட்டேன். இதை நாங்களாம் எழுதுறல்ல, வண்ணதாசன் சாரோ திருநெல்வேலி உள்ள மூத்த எழுத்தாளர்கள் இதை எழுதலை அப்படிங்கிறனால ஒருவேளை சொல்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு அவரே சொல்லியிருக்காங்கன்ட்டு. இதை நாங்கள் எழுதாமல் விட்டுட்டோம், நாங்கள் அந்த குற்ற உணர்ச்சிகளுக்கு இருக்குது. அப்போ நீ வந்து இதை எழுத வேண்டிய தேவை இருந்துச்சு. இப்போ திருநெல்வேலியில் வந்து தாமப்பணி கொல்லப்படாத எப்போ வருது, இந்த புத்தகம் எப்போ வருது, இப்படி ஒரு புத்தகம் தாமப்பணியில் கொல்லப்படாத சம்பவம் நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு, அதை பற்றி நாங்கள் யார் எழுதியிருக்கோம்,
அப்போ ஒருத்த அதை செய்வதற்கு, அதை பேசுவதற்கு, அந்த வாழ்க்கையை பட்டவர்த்தனமாக சொல்வதற்கு, அந்த துயரத்தின் வழியை பட்டவர்த்தனமாக சொல்வதற்கு நாங்களே வர வேண்டியிருக்க சூழல் இருந்ததுனால அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களோ தெரியல. அப்படி ஒரு விஷயம் இப்போ வந்து மாறி செல்வாய் அந்த வழியை உணர்ந்திருக்கான், அந்த வழியை பண்ணிருக்கான்னா எனக்கே சொல்லப்போனால் நான் வேற ஒரு படம் கூட எடுத்துக்கலாம். இது முன்னாடி நடந்திருந்தா சில நல்ல இந்த மாதிரி படங்கள் வந்திருந்தா, ஏன்னா காலகாலம் நிறைய நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிறைய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தலித் இலக்கியம், தலித் சினிமா எப்படி உருவாது நாங்கள் நம்புகிறோம், எப்படி ஏன் சொல் நாங்கள் என்றைக்குமே ஒரு தலித் ரைட்டரோ இல்லை ஒரு தலித் டேரக்டரோ தலித் இலக்கிய சினிமா தலித்னு சொன்னதே கிடையாது. சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக பொது சமூகம் தான். பொது சமூகம் ஏன் அப்படி சொல்லுதுன்னா, பொது சமூகத்தின் ஏதோ ஒரு குரல், பொது சமூகத்தின் ஏதோ ஒரு குற்றம், பொது சமூகத்தின் ஏதோ ஒரு குற்றம் வச்சு தான் அதை சொல்லுது. அது அப்படி சொல்வதன் மூலமாக அந்த பொது சமூகம் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுதா, அல்லது அந்த பொது சமூகம் தன்னை வந்து மதிப்பிட்டுக் கொள்ளுதா, எதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்றைக்குமே அதை வந்து தலித் எழுத்தாளர்களோ தலித்தர்களோ சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பொது, இப்போ நான் பரியகம் பெருமாளை வந்து ரிலீஸ் பண்ணும்போது தலித் சினிமான்னு சொல்லி ரிலீஸ் பண்ண முடியாது. இல்லை இல்லை, உங்களுக்கு தான், ஊடக நண்பர்களுக்கு தான் நான் முதல்ல பேசுனது, இப்போ பேசுனதையும் சேர்த்து போட்டிருக்கேன், தனித்தனியாக போட்டுறாதீங்க. ஏன்னா இது வெறுமனே ஒரு படத்துக்கான பாராட்டு விழாவாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுட்டு போயிடலாம். இது ஒரு சமூகத்துக்கான பாராட்டு விழா. நான் முதல்ல சொன்னது தான் திரும்ப சொல்கிறேன், இந்த தலித் இலக்கியம், தலித் சினிமா, அதனுடைய உள்ளர்த்தம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் முதல்ல நான். அதனால் அதை தேவையற்ற முறையில் ஒரு நல்ல துவக்கமாக இருக்குது, ஒரு நல்ல துவக்கமாக இருக்குது. இங்கே வந்து பாரதிராஜா சொன்னது போல், பாரதிராஜா யாருன்னு தெரியும், நான் யாருன்னு தெரியும், மற்றவர்கள்லாம் யார் என்ன சாதி என்று கண்டுபிடிக்க முடியாத, எல்லோரும் ஒன்றா உட்கார்ந்துருக்கோம். ஆமாம், அதை கண்டுபிடிக்கவே வேணாம். அப்போ இந்த தொடக்கம் நான் சொன்னது போல் மேலத்தரும் கீழத்தரும் ஒன்றா இருக்குது, ஊரும் சரி ஒன்றாகிக்கிட்டு இருக்குது. அதனால் மீண்டும் இதில் நாங்கள் ஏதாவது எங்களை மறந்து சொல்லியிருந்த ஏதாவது விஷயங்களாக இருந்தால் அதுக்கு ஒரு உள்ளர்த்தம் கண்டுபிடிச்சி அதை ஃபேஸ்புக்கில் விவாத பொருளாக ஆக்கிறாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இந்த நோக்கம் அது கிடையாது. ஏன்னா தலித் இலக்கியம்னு நான் சொன்னேன், வெற்றி எனக்கு பக்கத்தில் சொல்கிறாப்புல, இல்லைங்க தலித் இலக்கியம் என்பது வந்து தலித்து மக்களுடைய வாழ்க்கையை சொல்வதற்கான இலக்கியம், அதுக்காக அது தேவைப்படுது அப்படின்னு அவர் சொல்கிறார். இது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறார், ஒருவேளை தான் உண்மையாக கூட இருக்கலாம். அந்த அடிப்படையில் பார்த்தா அவர் சொன்னது சரியாக தான் இருந்திருக்கும் தலித் சினிமான்னு. இருந்தாலும் அதெல்லாம் காலப்போக்கில் எல்லாமாக ஒரே சினிமாவும் ஒரே இலக்கியமாகவும் வரணும், வரக்கூடிய சூழலை உருவாக்குவோம். அதனால் இந்த விழாவில் நடந்த எதையும் தயவு செஞ்சு விவாத பொருளாக ஆக்கிறாதீங்க. ஏன்னா ஒரு முறை நான் அனிதாவுக்கான நினைவேந்தலில் போய் நான் உட்கார்ந்து பேசும் பொழுது கூட, நான் எனக்கும் ரஞ்சித்துக்கும் ஏதோ முரண்பட்ட கருத்து போல, அப்படிலாம் எந்த முரண்பட்ட கருத்தும் கிடையாது, எனக்கு முரண்பாடு இருந்தால் அந்த இடத்துக்கு நான் வரவே மாட்டேன், அதில் எந்த குழப்பமும் கிடையாது எனக்கு, முரண்பட்டு வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் அதுபோல் ஒரு விவாதத்தை இங்கேருந்து யாரும் தொடங்க வேணாம். ஆன்றோர்கள், சான்றோர்கள், முற்போக்கு சிந்தனை உடையவர்கள், தமிழ் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன், இந்த தொடக்கம் நல்ல தொடக்கமாக இருக்கிறது, இது மாபெரும் ஆலம்பரமாக உருவாக வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன்.